கதையோட ஓப்பனிங் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அப்போ எல்லாம் 30 வயசு தாண்டி வாழ்றதே பெருசுங்கிற மாதிரியான காலகட்டம். ஏன்னா சின்ன சின்ன நோய் வந்து நிறைய பேர் செத்து போய்கிட்டு இருந்தாங்க. மருத்துவ விஞ்ஞானம் அதோட முதல் அடியே எடுத்து வச்ச காலகட்டம். இப்போ குவாக் ஒருத்தரை காமிக்கிறாங்க. மூலிகைகளை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் நாடோடியா இருக்காரு. அவரால் சின்ன நோய்களை எல்லாம் குணப்படுத்த முடியும். நிறைய பேர் அவரால் பொழைச்சுக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் சில பேருக்கு அவரை பிடிக்கல. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா சர்ச்சுக்கு போறவங்க இவர்கிட்ட வர ஆரம்பிச்சதால அவங்க எல்லாம் இவரை மந்திரவாதின்னு சொன்னாங்க, சாத்தானோட அடியாளுன்னு சொன்னாங்க. பட் என்னதான் எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் இவரு வைத்தியம் பாக்குறத நிப்பாட்டல, மக்களும் இவர்கிட்ட வர்றத நிப்பாட்டல. இவரு வைத்தியர் மட்டுமல்ல, சில மூலிகைகளை பத்தின வினோதங்களையும் மக்களுக்கு ஏதோ சொல்லி பாடம் நடத்துறாரு. செல்ஃப் மெடிசினை இம்ப்ரூவ் பண்ண பாக்குறாரு. அப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு கிராமத்துல இருக்கிற தெருவுல குவாக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன பையன் இவரோட பேச்ச கேக்குறான். இவன் பேரு ரோப். குவாக் சொல்ற விஷயம் இவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அதை கவனிச்சு இவன் இவனோட வீட்டுக்கு போறான். அவனோட வீட்டுல இருக்கிற நிலைமை என்னன்னா, அவங்க ரொம்ப ஏழ்மையில வாழ்றாங்க. அவன் அம்மா அப்புறம் தம்பி தங்கச்சிங்களோட இருக்கான். அது போக அம்மாக்கு அடிக்கடி வயிற்று வலி வர்றது வாடிக்கையா இருக்கு. ஆனா அப்ப இந்த நோய்க்கு யாருமே பேர் வைக்கல. ஒரு நாள் அவன் அந்த நோயால படுத்த படுக்கை ஆகுறா. அப்போ ரோப் அவனோட அம்மா நெஞ்சில கை வச்சு பார்க்கும் போது அவனுக்கு என்னமோ தோணுது. ஆக்சுவலா அம்மாவோட இதயம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா துடிக்கிறது ரோப் உணர்றான். பட் அத கிளியரா அவனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் உடனே நாடோடியான குவாக்க கூப்பிட்டு வர போறான். ஒரு வழியா குவாக்க தேடி அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அம்மாவை காப்பாத்த உடனே வாங்கன்னு சொல்றான். சோ அவரும் அவனோட கிளம்பி போறாரு. ஆனா அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வில்லேஜ் மக்கள் அங்க கூட்டிட்டாங்க. அவங்க உங்க அம்மா சாமி கிட்ட போக போறா, சாத்தான நம்பாதன்னு குவாக்க ட்ரீட்மெண்ட் பண்ண விடாம திட்டுறாங்க. பட் ட்ரீட்மெண்ட் பண்ணி இருந்தாலும் பொழைச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ ரோபோட அம்மாக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, அவங்க செத்து போறாங்க. அவங்க அம்மாக்கு இருந்த நோய்க்கு பேரு அப்பெண்டிக்ஸ், அதாவது வயித்துல இருக்கிற தேவையில்லாத எக்ஸ்ட்ரா உறுப்பு. அதனால தான் அவ செத்தானு இவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் கொண்டு போய் அவளை அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வழியை பார்க்க போயிட்டாங்க. சில பேர் தம்பி தங்கச்சிய வேலைக்கு கூப்பிட்டு போறாங்க. பட் ரோப் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சோ ரோபுக்கு இப்ப யாருமே இல்ல, தனியாளாயிட்டான். அவன் அம்மா செத்ததை நினைச்சு கவலையில இருக்கான். சோ அவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம குவாக்கோட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு பாக்குறான். அவருக்கும் இதுல பெருசா ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ அவங்க தங்களோட பயணத்தை தொடர்றாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி குவாக் ஒரு நாடோடியா இருக்கிறதால இந்த ஊரு தான் அவனோடதுன்னு சொல்ல முடியாது. சில சமயம் கிராமத்திலயும் சில சமயம் காட்டுக்குள்ளேயும் அவர் இருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வைத்தியம் பார்ப்பாரு. இப்போ நிறைய வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க, ரோப் நல்லா வளர்ந்துட்டான். இன்னும் அவன் வைத்த வழி, அதாவது அப்பெண்டிக்ஸுக்கு என்ன மருத்துவ மூலிகைன்னு தேடிக்கிட்டு தான் இருக்கான். அவனோட அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியலையேன்னு கவலையில இருக்கான். மத்தவங்களுக்கும் அதே மாதிரி நடக்காம தடுக்க என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான். பட் இருந்தாலும் அவனால ஒரு மருந்தையும் கண்டுபிடிக்க முடியல. குவாக்காலையும் மூலிகைகளை வச்சு அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. குவாக்கால உள்ள இருக்க உறுப்புகள் எப்படி வேலை செய்யுதுன்னு கிளியரா சொல்ல முடியல. அதனால அவர் தர்ற மருந்து 50% பேரை காப்பாத்துது. ஒரு நாள் குவாக் கிட்ட ஒரு ஆள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றான். அவனோட நெஞ்சில கை வச்சு பார்த்த ரோபுக்கு மறுபடியும் இதயம் வேகமா துடிக்கிற மாதிரி தெரியுது. அம்மா சாகும்போது ஃபீல் பண்ண அதே வைப்ரேஷன் இங்கேயும், அதனால அப்செட் ஆகுறான். இவரு நைட்டு தாண்டதே கஷ்டம், செத்துருவாருன்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே நடக்க குவாக்குக்கு ஆச்சரியம். ரோபால மரணத்தை கணிக்க முடியுதுன்னு குவாக் புரிஞ்சுக்கிறான். பட் பிரச்சனை என்னன்னா, ஜனங்க எல்லாரும் குவாக் ஏதோ கொடுத்து அந்த ஆளை சாகடிச்சிட்டான்னு தப்பா நினைக்கிறாங்க. அதனால குவாக்கோட பொருளை அடிச்சு உடைக்கிறாங்க. அப்புறமா அவங்களை அந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அடுத்த நாள் குவாக்கோட கண் பார்வை மங்கி இருக்குன்னு தெரியுது. கொஞ்ச நாள்லயே கண்ணு சுத்தமா தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்துல இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் கிடையாது. சோ இதனால கவலையில இருந்த அவங்களுக்கு ஜூஸ் இனத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் தர்றதா கேள்விப்படுறாங்க. அதனால அங்க போக அவரோட கண்ணுல அந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணி விடுறாரு. இதெல்லாம் அப்ப ரொம்ப பெரிய விஷயம். சோ கொஞ்ச நாள்லயே குவாக்கால நார்மலா பார்க்க முடியுது. இத பார்த்து குவாக்க விட ரோபுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதனால டாக்டர் கிட்ட ஓடி போறான். அவர்கிட்ட எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, யாரு கத்து தந்ததுன்னு கேக்க அந்த டாக்டர் இவனோட ஆர்வத்துக்காக இப்னி சீனாவை பத்தி சொல்றாரு. அவரு அந்த டைம் பீரியட்ல பெரிய டாக்டர், பெர்ஷியா நாட்டை சேர்ந்தவர். இவரு டாக்டர் மட்டுமல்ல சயின்ஸ பத்தி பாடங்கள் எடுக்கிறாரு. ஒரு லைப்ரரி வச்சிருக்காருன்னு எல்லாத்தையும் அந்த டாக்டர் சொல்ல இவனுக்கு சந்தோஷம் அதிகமாகுது. அந்த டீச்சரை போய் பாக்குறோம், கத்துக்கிறோம், அப்பெண்டிக்ஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறோம், இல்ல வாங்குறோம்னு பிளான் போடுறான். பட் பிரச்சனை என்னன்னா, அங்க போகணும்னா எகிப்தை தாண்டி போகணும். ஜூஸை தவிர வேற மதத்துக்கு அங்க அலோடு இல்லைன்னு டாக்டர் தெளிவா சொல்லிடுறாரு. என்னவா இருந்தா என்ன, போயே ஆகணும்னு முடிவு பண்றான். அதனால அவனோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறான். குவாக்கு இப்ப நன்றி சொல்லிட்டு அவனோட பாதையில போக வேண்டிய தருணம். சோ குவாக் போய் நல்லபடியா படின்னு அவனை வாழ்த்தி அனுப்புறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் கடல் பயணத்துக்கு அப்புறம் அவங்க எகிப்துக்கு வராங்க. அப்போ அந்த கப்பல்ல இருந்த ஜூஸ் கிட்ட இவன் வேலையை பத்தி கேட்டு பாக்குறான். சோ அவங்க உதவியோட ஜூஸ் மாதிரி எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறான். ஜூஸ் என்ன பழக்கம் எல்லாம் வச்சிருப்பாங்க, எப்படி எல்லாம் நடந்துக்குவாங்கன்னு எல்லாத்தையும் கத்துக்கிறான். இப்ப ரோப் 2 மாச பயணத்தை மேற்கொண்டு டீச்சர் இப்னி சீனாவை பாக்க போகணும். பட் அது ஒரு பாலைவன பாதை. அந்த பாதையில நிறைய குரூப் டிராவல் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்கா, சின்ன பொண்ணுதான். அவளை பெர்சியாக்கு கூப்பிட்டு போறாங்க. எதுக்காகனா அவளை அங்க விக்க போறாங்க. மனிதர்களை விக்கிறது அப்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இவங்க போற பாதையில இருந்த ஒரு வில்லேஜ் மக்களை ஏதோ ஒரு குரூப் கொடூரமா கொண்டு இருக்காங்க. அந்த வில்லேஜ்ல இப்ப ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான் உயிரோட இருக்கா. அதனால அவளை இந்த பயணிகள் கூட கூப்பிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த
குழந்தையோட உடம்பு சரியில்லாம போகுது. அதனால ரோப் அவனுக்கு தெரிஞ்ச மெடிசனை வச்சு குணப்படுத்த பாக்குறான். சோ இவனை பத்தி அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ரோப் டெவலப் பண்ணிக்கிறான். ஒரு நாள் இவங்க பயணிக்கும் போது மணல் புயல் அவங்கள தாக்குது. அதனால மக்கள் செதறி போறாங்க. இப்ப ரோப் மட்டும் தனியா நிக்கிறான். நிறைய பேர் செத்துட்டாங்க, சில பேரை காணோம், பட் அவங்களும் எங்கேயாவது செத்து போயிருக்கணும். அதனால ரோப் ரொம்ப சோகமாகறான். ஒரு வழியா இப்ப பெர்சியால இருக்கிற இப்னி சீனாவோட சிட்டிக்கு வந்துடுறான். அவரோட ஹாஸ்பிட்டல தேடி அங்க உள்ள போக பார்த்தா அவனோட இந்த கோலத்தை பாக்குற அந்த ஊர் மக்கள் பிச்சைக்காரன்லாம் இங்க வரக்கூடாதுன்னு அடிச்சு துரத்துறாங்க. அப்ப ஒருத்தர் அவனை மயக்க நிலைமையில பாக்குறாரு. அதனால ரோப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்றாரு. இப்ப ரோப் கண்ணு முழிக்கும் போது அவனோட உடம்புல சுத்தமா வலி இல்ல. அதனால அந்த ஆளு கிட்ட எனக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க, வலியே இல்லைன்னு கேக்குறான். அதுக்கு அவரு அந்த மருந்தோட பேரை சொல்ல, உங்களுக்கு இப்னி சீனாவை தெரியுமா, நான் அவரை பாக்கணும்னு சொல்றான், அவர்கிட்ட படிக்கணும்னு சொல்றான். சரி நாளைக்கு பாக்கலாம்னு அவரு போயிடுறாரு. அடுத்த நாள் கிளாஸுக்கு ரோப் போறான். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு புரியுது இப்னி சீனா தான் தன்னை காப்பாத்தினதுன்னு. அவரு எல்லாருக்கும் பிசிக்ஸ் பிலாசபி எல்லாத்தையும் சொல்லி தராரு. அங்க அவன் நிறைய புது புது விஷயங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான். கூடவே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ காமிக்கிறாங்க. அப்ப அவன் அந்த பொண்ணை மறுபடியும் பாக்குறான். அவ பாலைவனத்துல சாவுல பொழைச்சுக்கிட்டா, ஆனா அவளை இங்க ஒரு வயசான ஆளுக்கு வித்துட்டாங்க. அந்த ஆளும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அந்த வயசான ஆளு ரோப் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ். சோ ரோபால இதை ஒத்துக்க முடியல, கஷ்டப்படுறான். சோ ரோபோட ஃப்ரெண்டுக்கு இவங்களுக்குள்ள லவ் இருக்குன்னு தெரிஞ்சு போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ரோப் அந்த பொண்ணை பாக்க போறான். அவளுக்கு உடம்புக்கு முடியாம சீரியஸ் ஆகுது. அதனால அவளை காப்பாத்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறான். ஆக்சுவலா இவனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துறான். இந்த மாதிரி இவன் பண்ணும் போது ரோபோட திறமை என்னன்னு இப்னி சீனாவுக்கு தெரியுது. அது போக அவனால மரணத்தையும் உணர முடியுதுன்னு இப்னி சீனா புரிஞ்சுக்கிறாரு. இதை ஒரு ஸ்பெஷல் பவராவே அவர் பாக்குறாரு. இப்போ அவனோட பேசும்போது அம்மாக்கு இருந்த அப்பெண்டிக்ஸ் பிரச்சனையை பத்தி பேசுறான். அது எதுக்கு வருது, எப்படி குணப்படுத்துறதுன்னு இப்னி சீனாவுக்கு கூட தெரியல. ஏன்னா வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரும் ஆராய்ச்சி பண்ணி பாக்கல. இங்க அதுக்கு பெர்மிஷன் கிடைக்காதுன்னு இப்னி சீனா சொல்ல ரோபுக்கு வருத்தமா போகுது. எங்கேயோ இருந்து இங்க இந்த வயிற்று வலியை சால்வ் பண்ணிடலாம்னு வந்தா, பட் இங்கேயும் பண்ண முடியலன்னு ரொம்ப மோசமா ஃபீல் பண்றான். எப்பதான் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு ரோப் கேட்க, ஒரு 100 வருஷம் இல்லனா 1000 வருஷம் கழிச்சு மனுஷனோட உடல்ல என்ன இருக்குன்னு மொத்தமா இருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அப்பதான் மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு இப்னி சீனா வருத்தமா சொல்றாரு. அந்த ஊர்ல மொத்தமா 3 பெரிய குரூப் இருக்கு. ஒன்னு ராஜா குரூப், இன்னொன்னு நார்மலா இருக்கிறவங்க, 3வது வேற சிட்டியை சேர்ந்தவங்க. அது போக அவங்களோட இருக்கிற சிலர் கொள்ளக்காரங்க. சாதாரண மக்களுக்கும் சரி கொள்ளக்கார குரூப்புக்கும் சரி ராஜாவை அவ்வளவா பிடிக்கல. அவங்க ராஜாவை பழிவாங்க தாக்கும் போது இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் உடம்பு குமியாம வந்து சேர்றான். அந்த நோய் ஊரெல்லாம் பரவுது. அது ரோப் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்க்கும் வர, அவனோட இருக்கிறதால ரோப் விரும்புற பொண்ணுக்கும் அந்த நோய் வருது. சோ இந்த சிட்டியோட நிலைமையை சரி செய்ய இப்னி சீனாவோட ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியரா வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. யாருக்கெல்லாம் அந்த நோய் வந்திருக்கோ அவங்க உடல்ல கருப்பு புள்ளிகள் ஃபார்ம் ஆகுது. ரோப் என்ன சொல்றான்னா, இதை ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்றான். பட் இப்னி சீனா என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் பண்ண விட மாட்டாங்க, இதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஆபரேஷன் பண்ணாம பண்ண முடியுமான்னு கேட்க, சோ ரோப் வேற வகையில ட்ரை பண்ணலாம்னு பாக்குறான். கடைசியில இந்த நோய்க்கு காரணம் எலிங்க தான் ரோப் கண்டுபிடிக்கிறான். அதனால மொத எலியெல்லாம் கொல்லணும்னு அதுக்கு விஷம் வைக்கிறான். சோ எலியெல்லாம் செத்து போக நோய் பரவுறத தடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற நோய்களை சரி பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா ரோபுக்கு பிடிச்ச பொண்ணும் ஆபத்தான கட்டத்தை விட்டு தாண்டிட்டான். இப்ப என்னன்னா, இந்த ஊர்ல நோய் இருக்குன்னு தெரிஞ்சதும் ஓடி போன பணக்காரங்க சரியானதும் திரும்பி வந்துடுறாங்க. அப்போ ஒரு வயசானவர் அப்பெண்டிக்ஸால வயிற்று பிடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்றாரு. அவர் சரி பண்ண என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. சோ எப்படியும் அவர் சாக போறாரு. அதனால ரோப் அவர்கிட்ட போய், என்னால உங்களை காப்பாத்த முடியாது, என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க மனசு வச்சா ஃபியூச்சர்ல யாரையாவது காப்பாத்த எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதனால நீங்க செத்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணி பாக்கணும்னு சொல்றான். அவரும் செத்ததுக்கு அப்புறம் தானே தாராளமா பண்ணிக்கோன்னு ஆசீர்வதிச்சுட்டு செத்து போறாரு. பட் இப்ப வேற யாருகிட்டையும் பெர்மிஷன் வாங்காம ரோப் ஆபரேஷன் பண்றான். அவனுக்கு பாடியை கட் பண்ணவே பயமா இருக்கு. அந்த பயத்திலேயே அவன் பாடியை கட் பண்ணி இதயத்தை எடுத்து கையில வச்சு பாக்குறான். அதை அப்படியே படமா வரையவும் செய்யறான். இப்படியே ஒன்னொன்னா எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சிடறான். அதனால இப்ப அவனுக்கு அப்பெண்டிக்ஸ்னா என்ன, அது எப்படி வெட்டி எடுக்கிறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்குது. ஆனா சில பேருக்கு இவன் பண்றது தெரிய வர, பாடியை கட் பண்ண குற்றத்துக்காக இவனையும் இவன ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்ட குற்றத்துக்காக இப்னி சீனாவையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் இவங்களை குன்னுருங்கன்னு சொல்றான். அப்போ ரோப் என்ன சொல்றான்னா, என்னோட பேரு ரோப், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நான் ஜூஸ் இல்ல ஒரு கிறிஸ்டியன், இது எதுவுமே இப்னி சீனாவுக்கு தெரியாதுன்னு சொல்ல. பட் மக்கள் யாரும் இவனை நம்பல, ஏன்னா இவன் அவங்கள மாதிரியே அடாப்ட் ஆயிட்டான். பட் இது இப்னி சீனாவுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. இவன் கிறிஸ்டியன் தெரிஞ்சதும் ரோப்போட ஃப்ரெண்ட் இவனோட லவ் ஸ்டோரிய சொல்ல, அவளையும் கொன்னுரணும்னு அந்த ஆளு டிசைட் பண்றான். அவளை உயிரோட புதைக்க பாக்குறான். அதே சமயம் ராஜா ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ரொம்ப முடியாம போகுது. இப்னி சீனா வந்தா காப்பாத்த வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு தெரிய வருது. அதனால அவங்கள அங்க இருக்கிற ராஜா வீட்டுக்கு இழுத்துட்டு வராங்க. நீ ஏதோ ஆபரேஷன் பண்ணா அப்பெண்டிக்ஸ் இருக்கிறவங்களை காப்பாத்த முடியும்னு சொன்னியாமே, எனக்கு ஆபரேஷன் பண்ணுன்னு கட்டளை போடுறான். பட் ரோப் இதை எதிர்பார்க்கவே இல்ல. உயிரோட இருக்கிறவருக்கு ஆபரேஷன், அதுவும் ராஜாக்குனா என்ன ஆகுறது? பட் ரோபுக்கும் வேற வழி கிடையாது. ராஜாவோட நிலைமையும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. சோ அவன் என்ன சொல்றான்னா, என்ன நம்புற ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கா, என்னால அவளை காப்பாத்த முடியாது, அவளை நீங்க காப்பாத்தி கூப்பிட்டு
கூட்டிட்டு வந்தா நான் உங்களை காப்பாத்த என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்றான். இதுக்கு ராஜாவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ இப்னி சீனா, ரூப் அப்புறம் அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் எப்படி இவருக்கு ஆபரேஷன் பண்றதுன்னு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜா ஆளுங்களை அனுப்பி அந்த பொண்ணை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இவங்களும் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ராஜா வலி எல்லாத்தையும் பொறுத்துக்க அப்படியே வயிற்றுல இருந்ததை வெட்டி எடுக்கிறாங்க. இங்க ரோபோட கண்ணுக்கு ராஜா அம்மா மாதிரி தெரியறதால அவனால அவன் நினைச்சதை செய்ய முடியுது. சோ ஆபரேஷன் பண்ண கொஞ்ச நாள்லயே ராஜாக்கு சரியாக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ராஜாவை பிடிக்காத ரெண்டு குரூப்பும் ஒண்ணு சேர்ந்து அவங்களை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. ஆனா ரெண்டு குரூப்பும் ராஜாவை அடிக்கிறேன்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மொத்த சிட்டியும் நாசமாயிருச்சு. இப்னி சீனாவோட ஹாஸ்பிட்டல் அப்புறம் லைப்ரரிக்கு தீ வச்சு குளுத்துறாங்க. எப்படியோ ராஜாவோட கை ஓங்க அந்த நிலைமை கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அடுத்த சீன்ல இப்னி சீனா சோகமா லைப்ரரியில உட்கார்ந்து இருக்க ரோப் வந்து அவரை பாக்குறான், மன்னிப்பு கேக்குறான். அந்த லைப்ரரியில இருக்கிற முக்கியமான ஒரு மெடிக்கல் டைரிய இப்னி சீனா எடுத்து ரோப் கிட்ட கொடுத்து, நீ இங்க இருக்காத, நீ சந்தோஷமா போய் மக்களுக்கு உதவி செய்யணும் அவனை வழி அனுப்ப. பட் ரோபுக்கு போக மனசில்லாட்டியும் இப்னி சீனாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு அவனோட பிறந்த ஊருக்கு போறான். அந்த பொண்ணை முறைப்படி கல்யாணம் பண்றான். அவனோட கூட பிறந்தவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி பாக்குறான். பட் அவங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் அதே ஊர்ல அம்மா பேர்ல ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஊருக்கு வர குவாக் அவர்கிட்ட யாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராததை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. பார்த்தா ரோப் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்கான்னு அவருக்கு தெரிய வருது. அதனால இப்ப குவாக் போய் ரோப பார்க்க, குவாக்க பார்த்த சந்தோஷத்துல ரோப் நிக்க, தி பிசிசியன்ங்கிற படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.